ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி கதைக்க போகிறோன்னா, ரொம்ப டபூ டாப்பிக்காக இருக்கிற பீரியட்ஸ், ஆமாம், மாதவிடாயை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு கதைக்க போகிறோம். முதல்ல மாதவிடாய்னா என்னன்னு பார்க்கணும். மாதத்துக்கு ஒருக்கா பெண்களுடைய கருப்பையில் இருக்கிற கரு வந்து கருமுட்டை வந்து உருவாகி அது வெளியேறத வந்து நாங்கள் மாதவிடாய்ன்னு சொல்லுவோம். இந்த மாதவிடாய் வந்து சாதாரணமாக 28 நாளுக்கு ஒருக்கா நடக்கும். இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். இதை பற்றின நிறைய கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகள் இருக்கும். அந்த மூட நம்பிக்கைகளை டீகோட் பண்ணுற ஷோ தான் இருக்கு. பீரியட்ஸ்னு சொன்னாலே நிறைய பேரோட மனசுக்கு முதல்ல என்ன வரும்னா, பீரியட்ஸ் கிராம்ப், ரெண்டாவது பீரியட்ஸ் அந்த டைமில் வர மூட் ஸ்விங்ஸ் தான் ஞாபகம் வரும். முதல்ல நாங்கள் எதை டீகோட் பண்ண போகிறோன்னா, பீரியட்ஸ் கிராம்ப். பீரியட்ஸ் கிராம்ப்னா என்னன்னா, உடம்பில் இருக்கிற, அதாவது கருப்பையில் இருக்கிற அந்த முட்டைகள் வெளியேறதுக்கு வந்து கருப்பைக்கு வந்து ஒரு விதமான சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஹோமோனை வந்து ப்ரோஸ்டாகிளாண்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமோன் என்ன பண்ணுனா, கருப்பை சுவர்களை வந்து சுருங்குறதுக்கும் விரியறதுக்கும் உதவி பண்ணும். இதன் மூலமாக ஏற்படுற வலியை தான் பீரியட்ஸ் கிராம்ப்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, நம்மளுக்கு தலைவலி வர நேரம், எந்தளவுக்கு ஹார்ட் பீட் விட்டு விட்டு துடிக்கிற நேரம் எப்படி வலி வருமோ அதே மாதிரி தான் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற கிராம்ப்பும் வலிக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பீரியட்ஸ் டைமில் வர மூட் ஸ்விங். இந்த மூட் ஸ்விங்கை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, பீரியட்ஸுக்கு முதல்ல வரது பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம். அதே நேரத்தில் பீரியட்ஸ் டைமில் வர டைம், அதை வந்து மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணமும் வந்து அதே ஃப்ரெண்ட்ஸ் தான். சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணி விடுவாங்க. இல்லை, உன்னால தான் எல்லாம் முடியும், உன்னால் நீ எதையுமே சாதிக்கிறதுக்கு பிறந்தவ அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்கிற அந்த ஈஸ்ட்ரஜன்ஸ், செனட்டோரின், அந்த மாதிரி ஹோமோன்ஸ் என்ன பண்ணுன்னா, அவங்கள ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். அதே நேரத்தில் சில ஹோமோன்ஸ் வந்து உங்களை ரொம்ப டவுன் பண்ண வைக்கும். இந்த இந்த இன்பேலன்ஸ்னால தான் மூட் ஸ்விங் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஏற்படுது. முதல் தடவை பீரியட்ஸ் வர நேரம் சில பொண்ணுங்களை வந்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க தலை சீவக்கூடாது, கண்ணாடி பார்க்கக்கூடாது, எந்த விதமான சிகை அலங்காரங்களுமே அவங்க வந்து செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து உண்மையிலுமே தேவையான காரியமானு கேட்டிங்கன்னா, இல்லை, இதுக்கும் பீரியட்ஸுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. முதல் தடவை வார நேரம் மட்டும் அவங்களோட உடம்பு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்றதால முதல் தடவை வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு உடல் ரீதியான, மற்றது மோரல் ரீதியான சப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக மேக்சிமம் ஒரு வாரம் மட்டும் வச்சுருக்கலாம். ஆனால் அதுவே வந்து வார கணக்கில் நீண்டு போகிறதுனால அந்த பெண்ணோட படிப்பு வந்து இல்லாமல் போகுது. இது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு மித். அதே நேரத்தில் பீரியட்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும், நிறைய பாக்கியராஜ் சாரோட படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அடிக்கடி கேட்பார் அந்த 3 நாளான்னு. பட் அது 3 நாளுங்கிறது வந்து நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு வந்து 2 நாள் வரும், சிலவங்களுக்கு 3 நாள், 5, 7, சிலவங்களுக்கு 7 நாள் படி 2 தடவை வரும் ஒரு மாதத்தில். அது ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்லவும் முடியாது. பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி நீங்கள் கேட்குறதா இருந்தால், உலகளாவிய ரீதியில் வந்து ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறது சானிட்டரி பேட்ஸ், டேம்பான்ஸ், மற்றது பீரியட்ஸ் கப். இந்த மூணுமே வந்து நிறைய பேரால் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஸ்ரீலங்காவில் வந்து இன்னுமே டேம்பான்ஸும் சரி கப்ஸும் சரி அந்தளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை எடுக்கலை. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான வழிகளை கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது துணி நாப்கின்ஸ், சாம்பல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விடயங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஹைஜீனான ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா, இல்லை, இதனால் நிறைய தொற்றுக்கள் ஏற்படும், இதனால் நிறைய கைனோகாலஜி சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீ ப்ளீடிங். இந்த ஃப்ரீ ப்ளீடிங் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அதனால நாங்கள் எந்த விதமான தடையுமே அதுக்கு நாங்கள் போட மாட்டோம், எந்த விதமான டூல்ஸுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்களோட உடம்பு அப்படின்னு வெளிக்காட்டுறதுக்காக கொண்ட ஒரு மூமெண்ட் தான் ஃப்ரீ ப்ளீடிங் மூமெண்ட். பட் இதில் இருக்கிற நல்லது எது கெட்டது எதுங்கிறத வந்து நாங்கள் இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இலங்கையில் மாதவிடாய் சம்பந்தமாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மென்ஸ்ட்ரல் டாக்ஸ்னு சொல்கிற சானிட்டரி நாப்கின்ஸுக்கு நாங்கள் பே பண்ணுற வரியை தான் நாங்கள் முதல்ல சொல்லணும். அதாவது நீங்கள் இலங்கை சனத்தொகையை எடுத்தீங்கன்னா, அதில் 52 விதமான ஆட்கள் வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. இந்த 52 வீதத்தில் 50 விதமானவங்க வந்து பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. கொழும்பு போன்ற நகர்ப்புறங்கள் இல்லாமல் ரொம்ப கிராமப்புறங்களில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்குறதுக்கான ஒரு வருமானம் கூட இல்லாத நிறைய குடும்பங்கள் இருக்குது. இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு வரி சுமையை தாங்கணுமா அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்காக தான் இருந்துட்டு இருக்கு. பீரியட் சம்மந்தமான நோயை பற்றி பேசுகிறதா இருந்தால், எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர நோய் என்னென்னா பீகாஸ்ன்னு சொல்லுவாங்க.
பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம். இது என்னன்னா, நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு மனிதனாக எடுத்தீங்களா இருந்தாலும் அவங்களோட உடம்பில் வந்து பெண்களுக்கான ஹோமோன்ஸும் இருக்கும், ஆண்களுக்கான ஹோமோன்ஸும் இருக்கும். பட் பெண்களுக்கு வந்து பெண்களுக்கான ஹோமோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கும், அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். பட் பீகோஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்களுக்கான, அதாவது மேல் செக்ஸ் ஹோமோன்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாக சுரக்கிறதால தான் இந்த பீகோஸ் என்கின்ற ஒரு நோய் வந்து வருது. இது வந்துச்சுனாலே யாராலையுமே வந்து கர்ப்பமாக முடியாதுங்கிற ஒரு மித்தொன்று இருக்குது. பட் அது கூட ஒரு கட்டுக்கதை தான். நீங்கள் பீகோஸ் இருந்தால் கூட சரியான ஆலோசனை, மருத்துவர்களோட ஆலோசனையை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு கர்ப்பம் தரித்து நீங்கள் தாயாகிறதுக்கான ஒரு சான்ஸ் கூட இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, பெண்களுக்கு மட்டும்தான் பீரியட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, சில ஆண்களுக்கு கூட பீரியட்ஸ் வரும். பெண்களுக்கு வந்தாலே முடியாது, பட் ஆண்களுக்கு வந்துச்சுன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அந்த டூல்ஸ் எல்லாமே கூட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கான கம்ஃபர்டபுள் டூல்ஸ் இல்லை. மற்றது அதோட விலையும் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. பீரியட் சம்பந்தமான நோய்கள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு எந்த சானிட்டரி டூல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அது பற்றின மேலதிக விவரங்களை தெரிகிறதுக்கு நீங்கள் கைனகாலஜிஸ்ட் ஒரு ஆளை அணுகலாம். ஸ்ரீலங்காவில் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு இந்த சேவையை வந்து இலவசமாகவே பெறக்கூடியதாக இருக்குது. இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்குறதுக்கு நாடியுடன் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.